அனைவருக்கும் வணக்கம். அரசு தேர்விற்கான முக்கிய செய்திகளை பார்ப்போம். விழித்திரு, விலகியிரு, தனித்திரு. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் 9 முதல் 12 வகுப்பு வரை 30% குறைப்பு. சிபிஎஸ்இன் விரிவாக்கம். மத்திய இடைநிலை கல்வி வாரியம், இதன் தலைமையகம் புதுதில்லி, 1962 நிறுவப்பட்டது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகின்றது. சிபிஎஸ்இன் இயக்குனர் ஜோசப் இமானுவேல். பயிர் காப்பீடு திட்ட செயல்பாட்டில் தமிழகம் முதலிடம். இந்தியாவில் ஆண்டிற்கு 3 பயிரிடும் பருவம் பின்பற்றப்படுகிறது. இதனை காண்போம். ராபி, காரிஃப், சாயித். ராபி நடவு காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை, அறுவடை காலம் பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை. முக்கிய பயிர்கள் கோதுமை, பார்லி, கடுகு. காரிஃப் நடவு காலம் மே முதல் ஜூலை வரை, அறுவடை காலம் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை. முக்கிய பயிர்கள் நெல், பருத்தி, சோளம், கடலை. நடவு காலம் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை, அறுவடை காலம் டிசம்பர் முதல் ஜான்வரி வரை. முக்கிய பயிர்கள் நெல், பருத்தி. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இது பயிர் காப்பீடு திட்டமாகும். 2016 கொண்டுவரப்பட்டது. சிபிசிஐடி கிரைம் பிரான்ச் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் 1902 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. இந்திய சிஐடியின் தந்தை என போற்றப்படுபவர் ராய் பகதூர் பண்டித் ஷாபுநாத். சிஐடி கிளைகளின் எண்ணிக்கை 7. சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் 1963 நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுதில்லி. இதன் தற்போதைய தலைவர் ரிஷி குமார் சுக்லா. கோவாக்சின் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர் பாரத் பயோடெக். இந்தியா சீனா எல்லை பிரச்சனையால் கட்டமைப்புகள் ஊக்கிவிடப்பட்டுள்ளன. பிஆர்ஓ எல்லை சாலைகள் நிறுவனம், தலைமையகம் புதுதில்லி. நிறுவியவர் ஜவஹர்லால் நேரு. நிறுவிய ஆண்டு 1960. இதன் தலைவர் ஹர்பால் சிங். எல்ஓசி இந்தியா பாகிஸ்தான் இடையே உள்ள எல்லை கோடாகும். எல்ஏசி இந்தியா சீனா இடையே உள்ள எல்லை கோடாகும். ஈதும் நன்றும் பிறர் தர வாரா. நன்றி.